அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எமது உணர்வுகளை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒன்று. அல்லாஹு தாலா தான் இந்த சோதனையெல்லாம் உலகத்தில் எந்த விதமான சோதனை தந்தாலும் யார் தாரது, அது அல்லாஹு தாலா தருவது. அல்லாஹு தாலா சோதனை தருவதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான், எமது தீனை சோதிப்பதற்கு. அவ்வளோதான். இந்த உலகத்தில் நமக்கு என்ன பெரிய சோதனை வந்தாலும் சரி, உள்ளவருக்கு சோதனை வந்தாலும் இல்லாதவருக்கு சோதனை வந்தாலும், இறைவன் அங்கே டெஸ்ட் பண்ணுவது எது தெரியுமா? உங்க நீங்க எவ்வளோ இதில் போராடி உங்களோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள்றீங்க அல்லது இருக்கிற பிசினஸை தக்க வச்சுக்கொள்றீங்க என்பதல்ல, அது போகுது வருகுது. இறைவன் பார்ப்பதெல்லாம் நீங்க தீனை எப்படி பாதுகாத்துக்கொள்றீங்க, அதில் உங்கள் தீனை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்பதற்காக மட்டும்தான் இறைவன் என்ன செய்யறான், சோதனையை தருகிறானே தவிர எந்த இடத்துல இறைவன் எதுக்கு சோதனை தருவதில்லை, நீங்க எப்படியாவது என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் டபுள் பிசினஸ் பண்ணி நல்லா என்னது முன்னேறணும் என்பதற்காக தருவது. அது இறைவன் தாரது உங்களுக்கு, அது வந்து இறைவன் உங்களுக்கு தருவது. நம்ம முயற்சி எடுப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் அது இறைவன் உங்களுக்கு தருவது. ஆனால் நம்ம மார்க்க விஷயத்தை எந்த அளவு பாதுகாக்க, எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்ம அந்த விஷயத்தை என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். ஒரு அதாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி நான் வந்து அல்லாஹ்வை என்ன செய்வேன், புகழ்வேன் நாலு விஷயத்துக்காக. அதில் பிரதானமாக ஒன்று சொல்றார் என்னன்னா, எனது அல்ஹம் அதாவது இன்னஹாலம் தக்குன் ஃபிதீனி, அந்த சோதனை என்ற மார்க்கத்தில் அமையல பாருங்க, அதனால நான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்வேன், நன்றி செலுத்துவேன். இதைவிட பெரிய சோதனை இறைவன் தரல, அதனால நான் என்ன செய்வேன், நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஒரு நாலு விஷயத்தை சொல்றாங்க. அதுல பிரதானமா என்ன சொல்றாங்கன்னா, என்ன மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி எல்லாம் ஆக்கலையே, மார்க்கம் சோதிக்கப்படுற மாதிரி என்ன, சில சோதனைகள் வரும் நம்ம தொலைலாம் போயிடும், சில சோதனைகள் வரும் நம்ம ஹராம்ல விழுற லெவலுக்கு என்ன செஞ்சிடும் ஆகிரும், சில சோதனை வரும் நான் வட்டி எடுக்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும், வரக்கூடாது வந்துடும். ஆனா இந்த மாதிரியான ஒரு சோதனையாக அது இல்லையே, அதனால நான் என்ன செய்யறேன், சந்தோஷப்படுகிறேன். எனது சோதனை எதுக்கு வருது, நமது அன்றாட வாழ்க்கையோடு அன்றாட பிரச்சனைகளோடு வருகிறது என்கின்ற அமைப்பில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க சொன்னதாக நம்ம ஒரு அசரை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புவதெல்லாம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை திருப்தி அதாவது இறைவனுடைய விஷயத்தில் திருப்தியாக இருக்கிறீர்களா, அர்ரிதா பிமா கசமஹுல்லாஹு லக், அல்லாஹு தாலா எங்களுக்கு எதை விதித்தானோ அதில் நாம் திருப்திப்படுகிறோமா, அதில் நாம் திருப்திப்படுகிறோமா என்பதுதான். அதனாலதான் நம்ம சோதனை சம்பந்தமான எனது துவாக்கள் எல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா, ரசூலுல்லாஹி தஜஅல் அல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜலா ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ ஹம்மி, அந்த நம்ம சொல்றோமே அந்த துஆல எல்லாம் அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தில் என்ன வருது, அதாவது உனது தீர்ப்பில் நான் எனது உனது தீர்ப்பு நீதியானது அப்படி என்பதை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தை வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இன்னொரு அம்சம் என்னன்னா, சோதனையே இல்லாத ஒன்றை கூட சைத்தான் என்ன செய்வான், பெரிய ஒரு சோதனையாக காட்டுவான். அது சோதனையாகவே இருக்காது, ஆனால் அது ஒரு அதாவது சோதனையாக சைத்தான் என்ன செய்வான் காட்டுவான், ஒரு பெரிய பிரச்சனையாகவே அது இருக்காது ஆனால் ஒரு பிரச்சனையாக காட்டுவான். உண்மையிலேயே இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஒரு பூமியில் நம்மளுக்கு வாழ்றதுக்கு இடம் தாரது இருக்குது, அது பெரிய நியமத். இப்போ நமக்கு பிரச்சனை, நம்ம கிட்டத்தட்ட டுவல் சிட்டிசன் மாதிரி வழங்கிட்டா, நம்ம இங்கே இருக்கனா இங்கே இருக்கலாம், இங்கே ஏதாவது பிரச்சனைன்னா அவனையும் அனுப்பாட்டி நம்ம போகத்தான் போகிறோம். நம்ம இதுதான் நம்மளோட சிச்சுவேஷன், நம்ம இங்கே தான் இருக்கலாம், விரும்பிய விரும்பல அவன் எங்கே இருக்கணும், அவன் இங்கே மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி வரைவு எந்த மாதிரி இந்த பிரச்சனையாக மாற்றிட்டாங்கன்னா பர்மா பிரச்சனை மாதிரி மாற்றிக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைகள் வந்தால் பர்மாவில் என்ன பிரச்சனை, அரக்கானில் என்ன பிரச்சனை, அந்த ரோஹிங்கிய மக்களுக்கு இது ஒன்ற இடம் அல்லன்றா, இது உனது நாடல்ல, நீ வந்து வந்தேறு என்னது குடிகள், அதனால உனக்கு நாட்டு ஐடென்டியோ அதோ இதோ என்னது எதுவுமே உனக்கு என்ன செய்யாது, உனக்கு இருக்காதுன்ற. இப்போ அவன் பிரச்சனை என்ன, வாழ் உரிமை பிரச்சனை, நீ இந்த நேரத்துக்கு வெளியே போகக்கூடாது, நீ திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, நீ இந்த வயசுல திருமணம் முடிக்கணும், நீ செய்கிற தொழில்கள் என்னென்ன மாதிரி இருக்கணும் சொந்த நாட்டில், இந்த மாதிரியான ஒரு லெவல் அவன் வச்சுக்கிறான். இப்போ பிரச்சனை என்றா அதான் பிரச்சனை, உண்மையிலே பிரச்சனைடா என்ன, அதுதான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்பது. பிரச்சனையே இல்லாத சில விஷயங்கள், அதாவது இது எது எப்படி நம்ம பிரச்சனை நினைக்கிறோம் சொன்னால், 5000 ரியால் கிடைக்கிறவனுக்கு 4000 ஆகிற மாதிரி, இது என்ன பிரச்சனை சொல்ல, சில பிரச்சனைகள் இருக்கு என்னன்னா, அல்லாஹ் நிறைய தந்திருப்பான், அல்லாஹ் நிறைய தந்திருப்பான், கொஞ்சம் எடுத்தோடனே சுபஹானல்லாஹ் இப்போ சஹாபாக்களுக்கு பட்ட சோதனை நம்மளுக்கு என்ன செய்யுது வருது என்ற மாதிரி, சோதனையே இல்லாத சில விஷயங்களை நம்ம நமக்காக என்ன செய்யறோம், சோதனைகளாக நம்ம மாட்டி கொள்கிறோம். உண்மையிலேயே பிரச்சனை என்று ஒருவன் இஸ்லாம் யாசகம் கேட்கலாம், ஒத்துட்ட போய் என்ன செய்யலாம், அதாவது ஃப்ரீயாக ஏதாவது ஒன்று கேட்கறதாக இருந்தால் இஸ்லாம் சில நிபந்தனைகள் வைக்குது. அந்த நிபந்தனைகளில் பிரதானமான நிபந்தனை என்ன, உனக்கு வாழ்றதுக்கு இடம் இல்லை, உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, இது உண்மையிலே பிரச்சனை. மாளிகை இல்லை இல்லை, இருக்கிறதுக்கு இடம் என்னது இல்லை, இது ஒரு பிரச்சனை. உனக்கு அன்றாடம் உண்பதற்கு வழி என்ன இல்லை, இது ஒரு பிரச்சனை.
உனக்கு ஆரோக்கியம் இல்லை, நோயில இருக்கிறாய், நீ மருந்து இதோட என்ன செய்யணும், இந்த மாதிரி வாழணும். அப்ப உன்ன உணவில்லை, இருக்க இடமில்லை, குடிக்க நீர் இல்லை என்றா இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான பிரச்சனைன்னு சொல்லலாம். அல்லது இன்னும் சொல்ல போனா ஒரு அடிப்படையான கல்வி, ஒரு குர்ஆன் ஓதிக்கலோ ஒரு எழுத்த படிக்கவோ நமக்கு ஒரு வசதி இல்லை என்றா இதுதான் பிரச்சனை என்பது. இவைகளை தாண்டி வரக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் ஒரு மூமின் எப்படி இருக்கணும் என்று சொன்னால், எனக்கு உலகமாக சோதனை வந்துட்ட மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகள்ல இஸ்லாம் நிறைய எங்களுக்கு இந்த நான் சொன்ன அடிப்படையான பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் இஸ்லாம் நிறைய வழிகாட்டி இருக்குது. அடிப்படையான பிரச்சனை விஷயங்கள் இஸ்லாம் நிறைய வழிகாட்டி, அப்ப என்ன செய்யணும், அதுக்கு சமூக ரீதியான கடமைகளை வச்சு, இஸ்லாம் ஜக்காத்தை வச்சு, சதக்காவை வச்சு, கஃபாராக்களை வச்சு, பரிகாரங்களை வச்சு, சமூக ரீதியான கடமைகள் இஸ்லாம் நிர்பந்திச்சு வச்சுக்கோங்க, அந்த இடம் போகக்கூடாது என்பதற்காக. அதுக்கு மேலாக வரக்கூடிய அதவையெல்லாம் சோதனைகள் தான், சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சோதனைகள் தான். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு சோதனையை பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனை பற்றி அந்த நம்பிக்கை நம்மளுக்கு என்ன செய்யும், குறையும், திருப்தி குறையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள், மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம், கீழே உள்ளவங்களை என்ன செய்ய பாருங்க, அது காரணம் ذلك اجدر الا تزدري نعمه الله عليك, அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியமத்தை குறைத்து பார்க்காமல் இருக்க அதான் என்னது பொருத்தமானது அப்படி என்று அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன காரணம், நம்ம மேலுக்கு பார்த்தோம் என்று சொன்னா இயல்புல என்ன செய்யும்னா நமது நிலையை திருப்தி வராது, நமது நிலையை திருப்தி வராது, நம்ம மேலுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது நான் ஒரு அடிப்படையை நீங்க எடுத்துக்கொள்ளணும் மனதில். சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் அது உண்மையிலே பிரச்சனை அல்ல, அது ஒரு சோதனை அல்ல, ஆனால் நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு அது சோதனை. நாங்கள் வந்து எல்லாம் நிறைய தந்தா பாருங்க, அந்த நிறைய தந்துட்டு இருக்கிற இடத்திற்கு அது சோதனை. ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் செலவழிச்சிட்டு வரீங்க, மாதா மாதம் 20,000 15,000 10,000 கொடுத்துட்டு வரீங்க, திடீர்னு 5,000 ஆக்கினா அந்த குடும்பம் அதை எப்படி பார்க்கும், ஒரு பெரிய சோதனை வந்த மாதிரி என்ன செய்வாங்க. ஆனா நீ கொடுக்குறீங்க, இன்னும் என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க, ஆனா போ அந்த அந்த லிமிட் என்ன செஞ்சுக்கிறீங்க, குறைச்சிங்களா, அது ஒரு சோதனையா. இது மாதிரி வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு வரும், அல்லாஹு தஆலா நிறைய தந்ததை கொஞ்சம் என்ன செய்வான், சுருக்குவான். சுருக்கின உடனே நம்ம எப்படி இதை யோசிக்க கூடாதுன்னா, இனி எப்படிரா தொழுகிறது, இனி எப்படிரா நோன்பு வைக்கிறது, எப்படிரா இனி அதான் சொல்றது, நீ அவ்வளவுதான் வாழ்க்கையை முடிஞ்சு போக வேண்டியதான் கபருக்கு, அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரியான சைத்தான் தரக்கூடிய அந்த சிந்தனைகள் நம்ம இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது, உள்வாங்க கூடாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பூமி விசாலமானது. அல்லாஹு தஆலா யாருக்கு சொல்றானா, மக்காலிருந்து விரட்டப்பட்டு முஹாஜிர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். எனவே எப்பொழுதும் சோதனை, பெரிய சோதனையாகவே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் அதை அலட்டி இறைவனுடைய, அதாவது இறைவன் உண்ட நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்களை இறைவன் அதற்காக வேண்டி கதிரில் நிறைய வச்சிருப்பான். நம்ம படுற அவசரம் இருக்குது, அது அர்த்தம் வந்து நம்ம இறைவன் மீது நம்பிக்கை இழக்கிறோம், இறைவன் மீது நம்பிக்கை இழக்கிறோம். எனவே சோதனைகளை பெரிதிப்படுத்தி பார்ப்பது என்பது சைத்தானுடைய வேலை, சோதனைகளை சிறியதாகி பார்ப்பது என்பது ஒரு முஃமினுடைய வேலையாக இருக்கும், சோதனைகளை சிறிதாக பார்ப்பது. ஆனால் அவன் எதை பெரிதாக பார்க்கணும் என்று சொன்னால், அவனால தொழ முடியாமல் போகுதா, அவனால் அவனது அகீதாவை பாதுகாக்க முடியாமல் போகுதா, அவனால மார்க்கத்தில் விஸ்தீர்ணமாக நிற்க முடியாமல் இந்த சோதனை வருது, அப்பதான் அது பெருசு, அப்பதான் அதை அவன் பெரிதாக என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்பது. இப்படி பாருங்க, சுஹைபர் பூமி, அதாவது ஹிஜ்ரத் போறாரு, ஹிஜ்ரத் போற டைம்ல மக்காவாசிகள் விரட்டிட்டு வந்தாங்க. அப்ப அவர் பெரிய சொத்துக்காரர், ஒரு அடிமையாக இருந்து சொத்துக்காரரா மாறினவர். அவர் வந்து விரட்டிட்டு வர்ற நேரத்தில் இடையில நிறுத்தி என்ன சொன்னாரு, பாருங்க மக்காவில் உள்ள எல்லா சொத்தும் உங்களுக்கு நான் தந்துடுறேன், மக்காவில் எல்லா சொத்தும் உங்களுக்கு தான், என்னையே விட்டுருங்கன்றார், என்னையே விட்டு விடுங்க, இதை தாண்டி வருவீங்கன்னு சொன்னால் நான் எனது உடலை உயிரிக்கு வரைக்கும் நான் என்ன செய்வேன், போராடுவேன். அவர் மெயினா என்ன நினைச்சாருன்னு சொன்னா, விட்டுட்டு போறத நினைக்கல, நான் எங்க போறேன்னு அங்க என்ன செஞ்சிருங்க, என்னையே விட்டுருங்க. அப்ப அவர் எதை பார்த்தாரு, எனது தீனை பாதுகாத்துட்டு போறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, அனுமதி தாங்க, சொத்து நீ வச்சுக்க, சொத்தை நீ என்ன செய்ய வச்சுக்கேன்னு அவர் நினைச்சாரு. இப்ப இந்த நேரத்தில் அவர் யார் மீது நம்பிக்கை வைக்கிறாரு, அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை என்ன செய்யறாரு வைக்கிறாரு. அல்லாஹ் ரப்புல்லான அதை விட பன்மடங்கு என்ன செய்யறான், கொடுக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இரண்டு விஷயங்கள் நம்ம தெரியணும், ஒன்று சோதனை இல்லாத விஷயங்களை சோதனையாக காட்டக்கூடிய சோதனை தான், பெரிய சோதனை இல்லாத விஷயங்களை, அதாவது அது பெரிய ஒரு சோதனை மாதிரி, உலகமாக சோதனை மாதிரி காட்டக்கூடிய வேலை யார் செய்வான்னு சொன்னால் சைத்தான் என்ன செய்வான், செய்வான். அதை நம்ம கவனமாக இருக்கணும், உண்மையிலே இது பிரச்சனையா, எப்ப பிரச்சனை, ஏன் பிரச்சனை, இதை எப்படி நம்ம அணுகணும் என்றதை நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும், நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்றது அப்படியே வழி முடிஞ்சு போய்கிட்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம், உனக்கு தீன் பாதுகாக்கப்பட்டதா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடும், அதுல உனக்கு தீனுக்கு எந்த சோதனையும் என்ன இல்லை என்று சொன்னால் நம்ம சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக தெரிவிக்கணும், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அது இன்னஹாலம் தக்குன் எனது மார்க்கத்தில் ஒரு சோதனையாகாது, இருக்கவில்லை என்கின்ற ஒரு பாரிய திருப்தி ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இது நாம் அடிப்படையாக இறைவனது விஷயத்திலே நாம் இருந்து அதாவது பட வேண்டிய ஒரு